ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சன்னா மசாலா. நம்ம வந்து இதுக்கு தக்காளி ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட நம்ம சன்னா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சன்னா வந்து 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு கூடவே நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறப்பவும் போடலாம், தனியாகவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். சன்னா மசாலாவுக்கு நம்ம 3 வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதாவது இது வந்து நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, 2 அல்லது 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம், 4 லவங்கம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஏலக்காய், பட்டை, லவங்கம்னோட வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதிலிருந்து அதாவது கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த சன்னா வந்து கிரேவி வேணுங்கிறதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்க போகிறோம். மீதி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சன்னாக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தயிர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதாவது மினிமம் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து 7 மசாலா, மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம 6 மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து தனி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது வந்து கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் மட்டும் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடணும். இது வந்து 2 நிமிஷம் வந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். இதுக்கு வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து கடாயில் வந்து சூடு பண்ணிவிட்டு லைட்டாக, அதாவது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நம்ம இதை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சன்னா தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம சன்னா வந்து ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம், அதை அரைச்சிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சன்னாவையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து கிரேவி வந்து திக்காக வர்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இருக்கணும். இப்போவே பார்த்திங்கன்னா கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை ட்ரையாக இருக்கிறது, இதை வந்து நல்லா அப்படியே வறுத்துட்டு, ரொம்ப வறுத்திங்கன்னா கசப்பாயிடும், அதனால் சூடு மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கை சூடு இருந்தாலே போதும். இது தொட்டு பார்த்திங்கன்னா இந்த சூடு தெரியும். இதை வந்து கையில் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மேத்தி இலை இருக்குது, இதையும் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வறுத்தனையும் இந்த மாதிரி ஆயிரும். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளிக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி தயிர் ஆட் பண்ண போகிறோம். 2 கப், அதாவது சின்ன கப்பு தான். 50 ml அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்ன்ட்டு இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதியிலையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சன்னா ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழையை நிறையா தூவிக்கலாம். சுவையான சன்னா மசாலா ரெடி. சன்னா மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலை தவறாமல் அறநெறியோடு வாழ்ந்து வறுமையை அடைபவனின் வறுமையை இந்த உலகம் இகழ்ந்து பேசும்.